அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாஸ்து வீடியோ என்னென்னா, மேற்கு பகுதியில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரலாம், என்ன மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, தெற்கு, அதே மாதிரி கிழக்கு, அதுக்கப்புறமா வடக்கு, இந்த மூணு திசைகளுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், ஐ பட்டனில் கூட நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து இதில் வரக்கூடிய அந்த பலன்களெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, மேற்கு பகுதி அப்படின்னா கரெக்டாக எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மேற்கு பகுதி அதாவது வெஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் வரக்கூடிய 90 டிகிரி அதாவது 90 டிகிரியில் நமக்கு வந்து 20 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு அதாவது வடக்கு பகுதியை சார்ந்த மேற்கு அதில் வந்து போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியை சார்ந்த மேற்கு தென்மேற்கில் ஒரு 20 டிகிரி வந்து போயிடும். ரெண்டும் 40 டிகிரி போனதுக்கப்புறமா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 டிகிரி வந்து இருக்கும். எக்ஸாக்டாக இந்த பகுதியை தான் நம்ம வந்து மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 50 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியை சார்ந்து வரக்கூடிய ஒரு 25 டிகிரியை வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக தான் சொல்லுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியை சார்ந்து வரக்கூடிய ஒரு 25 டிகிரியை நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி அமைப்புகள் வரலாம், என்ன மாதிரி அமைப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக ஒரு வீட்டிற்கு வந்து மேற்கு பகுதியில் வரக்கூடிய வாஸ்து பலன்கள் வந்து நம்ம எல்லாம் வாஸ்துப்படி சரியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல பலன்களும், அதே மாதிரி வாஸ்து குறைபாடுகள் இருக்கும்போது நமக்கு கெட்ட பலன்களும் வரும். இந்த பலன்கள் வந்து யார் மீது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மீது தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆண் சந்ததிகள், ஆண் வாரிசுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்கள் மேலே இந்த தாக்கங்கள் வந்து இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து வீட்டிற்கு வெளியே வந்து பார்க்கலாம், வீட்டிற்கு வெளியே என்ன மாதிரி அமைப்புகள் வரலாம், என்ன மாதிரி அமைப்புகள் வரக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு பகுதி அதாவது இந்த வெஸ்ட் சைடில் வந்து நமக்கு வந்து வீட்டிற்கு வெளியே வந்து உயரமான அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா வாஸ்துப்படி அது வந்து சிறந்ததாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதுக்கெல்லாம் நேரே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே அது நமக்குள்ளதாக கூட இருக்காது, ஆனாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பள்ளமான அமைப்புகள், இப்போ கிணறாக இருக்கலாம், இல்லைனா வேறு யாராவது ஒருத்தங்க அந்த இடத்துல வந்து போர்வெல் வந்து போட்டிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது நீர்நிலைகள் அந்த மாதிரி ஒரு பள்ளமான அமைப்புகள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதோட தாக்கம் வந்து கட்டாயம் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா நம்ம வீட்டில் அந்த இடத்துல கட்டாயமாக உயரமான காம்பவுண்ட் வந்து கட்டிடணும். நம்ம அந்த மாதிரி காம்பவுண்ட் வால் வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அதோடைய தாக்கம் வந்து நமக்கு குறைவாக இருக்கும், பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய காம்பவுண்டுக்கு உள்ளாலையும் சரி பள்ளமான அமைப்புகள் நம்மளுமே ஏற்படுத்தக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேற்கு பகுதி அது வந்து வருணன் கூறியது, ஸோ நம்ம வந்து அங்கே தண்ணியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணறுகள் எல்லாம் தோடுவாங்க, இல்லைன்னா போர்வெல் வந்து வைக்கிறது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சம்பவிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி நமக்கு வந்து தவறான ஒரு பலனை தான் கொடுக்கும். ஸோ எந்த ஒரு பள்ளமான அமைப்புகளையும் நம்மளுமே அந்த மேற்கு பகுதியில் வந்து நம்ம ஏற்படுத்தவே கூடாது. இந்த மரங்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் நம்ம வந்து தாராளமாக உயரமான மரங்கள் வந்து வளர்த்துக்கலாம், அது வந்து வாஸ்துப்படி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க இந்த துளசி மாடம் வந்து மேற்கு பகுதியில் வைக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக நீங்கள் வந்து துளசி மாடம் மேற்கு பகுதியில் வைக்கலாம், ஆனால் அது வந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அது துளசி மாடத்தோட உயரம் வந்து நம்ம வீட்டு தளத்தை விட உயரமாக இருக்கணும், அதுதான் வாஸ்துப்படி நமக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஓவரால் வந்து காம்பவுண்ட் வந்து கட்டும்போது இந்த மேற்கு பகுதியில் வரக்கூடிய அந்த காம்பவுண்டோட உயரம் வந்து கிழக்கு பகுதியில் கட்டுவீங்கள அதாவது ஈஸ்ட் சைடில் நம்ம வந்து காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு சமமாக இருக்கலாம், அல்லது கிழக்கு பகுதியில் கட்டுறதை விட கொஞ்சம் வந்து உயரமாக கூட நம்ம மேற்கு பகுதியில் வந்து கட்டிக்கலாம், ஆனால் வந்து தாழ்வாக வந்து போகக்கூடாது, அதையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும். இந்த மேற்கு பகுதியில் நமக்கு வந்து இடம் வந்து வாங்குறதுக்கு வருது அப்படின்னா அது வந்து வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா அதனால் நமக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. கோயில்களை பொறுத்தவரையில் அதாவது நம்ம வீட்டோட மேற்கு பகுதியில் நமக்கு கோயில்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, அது வந்து ஓகே, பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு தான். நம்ம வந்து வீட்டிற்கு வெளியே வந்து இந்த காலி இடம் எல்லாம் அமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி அதாவது ஈஸ்ட் சைடில் நீங்கள் வந்து எவ்வளோ காலி இடம் விடுறீங்களோ அதை விட கம்மியாக தான் இந்த மேற்கு பகுதியில் வந்து நமக்கு வந்து காலி இடம் வந்து இருக்கணும். கிழக்கு பகுதியை விட அதிகமாக இந்த இடத்துல காலி இடம் வந்து விடவே கூடாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு வந்து கட்டும்போது கூட இந்த நம்ம வீட்டுக்கும் நம்மளுடைய காம்பவுண்டு வாலுக்கும் இருக்கக்கூடிய இடம் குறிப்பாக நான் வந்து மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சம அளவுக்கு இருக்கணும், அதுதான் வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கும். வீட்டிற்கு வந்து படிக்கட்டுகள் கட்டும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு பகுதியை பொறுத்தவரையில் நம்ம வந்து அரைவட்ட வடிவத்தில் படிக்கட்டுகள் கட்ட நினச்சாலும் பரவாயில்ல, வாஸ்துப்படி அது வந்து நமக்கு சரியான ஒன்று தான். நம்ம வந்து மாடியில் வந்து ரூம் வந்து கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக மேற்கில் மட்டும் ஒரு ரூம் கட்டுறது அப்படின்னா அது வந்து சரி கிடையாது. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்மேற்குலேயும் நம்ம வந்து ரூம் எடுத்துகிட்டு அதாவது சவுத்து வெஸ்ட்லேயும் நம்ம ரூம் எடுத்துகிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்குலேயும் சேர்த்து நம்ம ரூம் எடுக்கிறோம்னா அது நம்மளுக்கு வந்து வாஸ்துப்படி நல்ல ஒரு பலனை கொடுக்கறதா இருக்கும். மாடியில் வந்து நம்ம வந்து ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து வைப்போம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் நம்ம வைக்கிறது வந்து கரெக்டான ஒன்று தான், தப்பு கிடையாது. அடுத்ததாக நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிளை வீடு அவுட்டோர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம், அதாவது ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா கட்டுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம், அது வாஸ்துப்படி நமக்கு வந்து கரெக்டான ஒன்றாக தான் இருக்கும். இந்த மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் வந்து கட்டுறது சொல்லிட்டோம். இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு போடுறது இருக்குல்ல, கேட் வந்து கரெக்டாக எங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டில் சொல்லும் போதே இந்த பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னோம், அதாவது இந்த மேற்கு சென்டர்லேருந்து வடக்கு நோக்கி வடமேற்கு சார்ந்து வரக்கூடிய இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து கேட் வந்து போடுறது கரெக்டாக வந்து இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் அதாவது தென்மேற்கு சார்ந்து நம்ம வந்து போகக்கூடாது, அது வந்து தப்பாக வந்து போயிடும். இன்னும் அந்த காம்பவுண்டில் போடக்கூடிய கேட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கேட்டெலாம் வந்து போட்டுக்கலாம், அதுவுமே நமக்கு வந்து கரெக்டு தான். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு வாலுக்கு மேலே வந்து செடி தொட்டிகளை வந்து வைப்பாங்க. இந்த மேற்கு பகுதி அதாவது வெஸ்ட் சைடை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பவுண்டு வாலுக்கு மேலே செடி தொட்டி வச்சாலுமே அது தப்பு கிடையாது, ஏன்னா வந்து வெயிட்டானது அந்த இடத்துல வந்து இருக்கலாம், ஸோ வந்து ஓகே தான். அடுத்ததாக நம்ம வந்து மழைநீரோட்டம் வந்து பார்க்கலாம். மழை நீரோட்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்லுவோம் மழை தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி வழியாக தான் நமக்கு வரணும், வந்து அந்த வழியாக வெளியே போகணும்னு அப்படி சொல்லுவோம். ஒருவேளை நமக்கு வந்து அந்த மாதிரி போகாமல் இந்த மேற்கு பகுதி வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் என்ன செஞ்சுக்கலான்னா டைரெக்டாக இந்த மாதிரி மேற்கு பகுதி வழியாக வந்து தண்ணி வெளியே போகாமல் நம்ம வீட்டிலேயே அதை வந்து கொஞ்சம் அது நில அமைப்பை வந்து சாய்வாக வச்சுட்டு ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு வடகிழக்கு பகுதிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து திரும்ப அதை டர்ன் பண்ணி வடமேற்கு அதாவது நார்த் வெஸ்ட் வழியே நம்ம விடுறது மாதிரி செஞ்சுக்கலாம். டைரெக்டாக நமக்கு வந்து மேற்கு பகுதி வழியாகவோ அல்லது வடமேற்கு பகுதி வழியாக வெளியே வந்து போகிறது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ சொன்னது கூட நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, வேறு வழியே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வடகிழக்குக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து நம்ம வந்து இந்த வடமேற்கு அதாவது நார்த் வெஸ்ட் வழியே நம்ம வந்து தண்ணியை வந்து வெளியே வந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு வெளியே உள்ள அமைப்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு மெயின் டோர் அப்படின்னு சொல்லி வரும்போது மேற்கில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் எங்கே வைக்கலான்னா அந்த மேற்கு சென்டர்லேருந்து நம்ம பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னோம்ல, அதாவது வட மேற்கு சார்ந்து நம்மளுடைய மெயின் டோர் தலைவாசல் வந்து இருக்கிறது மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களோட வீட்டில் பின்வாசலாக இருந்தால் கூட இந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து தென்மேற்கு அதாவது சவுத் வெஸ்ட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது, அது வந்து தப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாமே வெளியில் வந்து கவர் பண்ணிட்டோம். வீட்டுக்கு உள்ளாடி வந்து என்ன மாதிரி அமைப்புகள் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். மேற்கு பகுதியில் நம்ம வீட்டுக்குள்ளாடின்னு பார்க்கும்போது படுக்கையறை வந்து தாராளமாக அமைச்சுக்கலாம். படுக்கையறையை பொறுத்தவரையில் ரெண்டாவது மூன்றாவது படுக்கையறைகள் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளாடி டாய்லெட் வைக்கிறது பாத்ரூம் வைக்கிறது அதெல்லாம் கூட இந்த வெஸ்ட் சைடில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனால் வைக்கும்போது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளோர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வாக போகக்கூடாது, ஏன்னா ஒரு சில பேர் வந்து டாய்லெட்டில் வந்து அந்த ஃப்ளோர் லெவல் வந்து தாழ்வாக வந்து வைப்பாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் சைடை பொறுத்தவரையில் நம்ம அந்த மாதிரி தாழ்வாக வந்து போகும்போது அந்த இடம் வந்து மொத்தம் நமக்கு பள்ளமாயிரும், ஸோ அதனால் அதை தவிர்க்கிறது நல்லதாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உள்ளாடி வந்து மாடிப்படி வைக்கிறது ஸ்டேர்கேஸ் வந்து வைப்போம்ல, அதுவுமே நம்ம வந்து வெஸ்ட் சைடு அதாவது மேற்கு பகுதியில் நம்ம வந்து தாராளமாக வச்சுக்கலாம், கரெக்டு தான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனிங் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு உள்ளாடி நார்த் வெஸ்ட் அதாவது வடமேற்கு பகுதியில் வந்து கிச்சனெல்லாம் வைப்பாங்க, ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து டைனிங் வந்து வைக்கும்போது அவங்களுக்கு வந்து வசதியாக வந்திருக்கும், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு அமைப்பு இங்கே வரக்கூடாதுன்னா ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு உள்ளாடி வந்து அண்டர் கிரவுண்ட் ரூம் அதாவது பாதாள அறை அந்த மாதிரி வந்து கட்டுவாங்க, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பும் நம்ம வந்து இந்த மேற்கு பகுதியில் நம்ம வந்து வைக்கக்கூடாது, அது வந்து தவறான பலன்களை கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெஸ்ட் பகுதியில் என்ன மாதிரி அமைப்புகள் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.